சமூக நீதி போராளி மருத்துவரையா அவர்கள் அத்தகைய அரசியல் பண்பை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். சமூக நீதிக்காக யாருடன் வேண்டுமானாலும் கைகோர்த்து கொள்ளலாம், சமூக நீதியை பெறுவதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்யலாம் என்று நமக்கு அரசியல் கற்றுக் கொடுத்த மருத்துவர் ஐயாவினுடைய வழியில் பயணிக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இங்கே இருக்கிறோம் என்ற காரணத்தினால் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது, இந்த நேரத்தில் நாம் விவாதிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த தீர்ப்பு வெளிவந்தது. இந்த தீர்ப்பு வெளிவந்த பிறகு ஊடகங்களில் செய்தி வெளியானது. அதற்கு பிறகு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஆனால் எனக்கு முன்னால் பேசியவர்கள் குறிப்பிட்டதை போன்று, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டாம் என்பது சமூக நீதியின் அக்கறை கொண்ட பெரும்பான்மையினருடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்பான வரலாறு என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. மண்டல் வழக்கில் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டு, இந்திரா சகானி வழக்கில் அது உறுதி செய்யப்பட்ட பிறகு உயர்கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்ற நீண்ட நாள் கோரிக்கை எழுந்தபோது, மருத்துவர் ஐயா அவர்கள் அப்பொழுது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பொழுது குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்பட்ட போது, அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் உயர்கல்வியில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அந்த அறிவிப்பை இடம்பெற செய்ய வேண்டும் என்று டெல்லியிலே அதற்காக போராடி அன்னை சோனியா அவர்களிடமும் மன்மோகன் சிங் அவர்களிடமும் மற்றும் இதர கூட்டணி தலைவர்களிடெல்லாம் பேசி அந்த செய்தியை குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் சேர்த்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதை ஐயாவை தவிர வேறு யாரும், நாங்கள் தான் அதை சேர்த்தோம் என்று மற்ற எந்த அரசியல் தலைவர்களும் சொல்லவில்லை. ஐயா செய்யவில்லை என்றும் யாரும் அவர்கள் இதை மறுக்கவும் இல்லை. அதே போன்று இந்த 27 விழுக்காடு உயர்கல்வியில் வருவதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதைத்தான் அண்ணன் கார்வேந்தன் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார். மிக முக்கியமானது, 2006 மே மாதம் 23 27 விழுக்காடு தொடர்பான இந்த வரலாற்றில் மிக முக்கியமான நாள். அன்றைக்குத்தான் கூட்டணி கட்சி கூட்டத்தில் 27 விழுக்காடை அமல்படுத்துவதற்கான சட்ட முன்வடிவை கொண்டு வருவது என்று முடிவு செய்யப்பட்டு, அண்ணன் கார்வேந்தன் அவர்கள் சொன்னார்களே, Act 5 of 2007 கொண்டு வரப்பட்டது. தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் சாசனத்தினுடைய முதல் திருத்தம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் என்று எல்லோருக்கும் நமக்கு தெரியும். செம்பகம் துரைராஜன் வழக்கிற்கு பிறகு தந்தை பெரியார் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அந்த அறிவிப்பு விட வேண்டும் என்று போராடி முதல் திருத்தத்தை கொண்டு வந்து அரசியல் சாசனம் 15 மற்றும் 16 திருத்தப்பட்டது. அதன் மூலமாகத்தான் இடஒதுக்கீடு என்பது எல்லோருக்கும் கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டது. அதே போன்று உயர்கல்வியில் இடஒதுக்கீடு பெறுவதற்கான 93 அரசியல் திருத்தம் அரசியல் சாசனத்தில் வருவதற்கு காரணமாக இருந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். சரத்து 15-5 கொண்டு வரப்பட்டது. அந்த திருத்தம் செய்யப்பட்டதன் காரணமாகத்தான் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த திருத்தம் கொண்டு வரப்பட்ட பிறகு அதை எதிர்த்து அசோக்குமார் தாக்கூர் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து, அந்த வழக்கு அரசியல் சாசன அமர்வு 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு முன்பாக 5 நாட்கள் முழுவதுமாக நடைபெற்றது. அந்த வழக்கில் அண்ணன் அவர்கள் கார்வேந்தன் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே அந்த இடஒதுக்கீட்டு சட்டத்தை ஆதரித்து அது சட்டம் செல்லுபடி ஆகும் என்று உச்சநீதிமன்றத்தில் வாதிட்ட ஒரே இயக்கம் அரசியல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். மூத்த வழக்கறிஞர் ரவிவர்மகுமார் அவர்கள் அந்த வழக்கை மிகச்சிறப்பாக நடத்தினார். ஏறக்குறைய அந்த தீர்ப்பில் 54 பக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாதம் அந்த தீர்ப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அந்த வழக்கை முன்னின்று நடத்தி இதை வருவதற்கு காரணமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல், இன்றைக்கு
மருத்துவ உயர்கல்வியில் தேசிய அந்த இடஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வரலாற்று பின்னணிகளெல்லாம் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சலோனிகுமாரி வழக்கு, அபைநாத் வழக்கு, இவையெல்லாம் மிக முக்கியமான வழக்குகள். அபைநாத் வழக்கு தான் இந்த தேசிய அளவிலான அந்த இடங்கள் ஒதுக்குவதற்கான ஒரு வழி செய்யப்பட்டது. சலோனிகுமாரி வழக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. அதை கொடுப்பதற்கு தயார் என்றும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்திருந்தது. ஆனால் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மத்திய அரசு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது என்று அவர்கள் ஒரு காரணத்தை சொன்னார்கள். அந்த சூழலில்தான் முதன் முதலாக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் சலோனிகுமாரி வழக்கில் தன்னை இணைத்துக் கொண்டு அந்த வழக்கை விரைந்து நடத்த வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்து அந்த இருந்த சூழலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. அனைத்து அரசியல் கட்சியுமே தொடர்ந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோருமே தாக்கல் செய்தார்கள். ஆனால் டிஎஸ்எஸ் மணி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். ஒரு நாகரிகமாக ஒரு விமர்சனம் என்னவென்றால், ஒரு ஒரு அதீதமான ஒரு ஆசையின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தாக்கல் செய்தவர்கள் 50 விழுக்காடு என்று அந்த மனுவை தாக்கல் செய்து விட்டார்கள். ஒருவேளை அது 27 விழுக்காடு என்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் கடந்த ஆண்டே அந்த இடஒதுக்கீடு என்பது நமக்கு கிடைத்திருக்கும், ஒரு வருடம் தள்ளி போனதற்கு அது காரணமாக அமைந்து விட்டது என்று அண்ணன் டிஎஸ்எஸ் மணி அவர்கள் சொன்னார்கள். இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு மருத்துவ உயர்கல்வியில் தேசிய இடஒதுக்கீட்டில் வழங்க வேண்டும் என்று தெரிவித்த ஒரே இயக்கம். அதிமுக போட்டு விட்டது, எனவே நாமும் 50 விழுக்காடு என்று கேட்டு விடுவோம் என்று அவர்கள் மனு தாக்கல் செய்தார்கள். திராவிட கழகம் அவர்கள் அந்த மனுவை தாக்கல் செய்தார்கள். அப்பொழுது ஒருவர் முன்னால் சென்று கொண்டிருக்கக்கூடியவர் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதையே நாமும் கேட்டு விடுவோம், அல்லது கேட்பதை அதிகமாக கேட்டுறோம், 27 கேட்டு அதில் ஒரு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்று எல்லோரும் முடிவெடுத்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வரை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் எது சாத்தியம், எது கேட்கப்பட வேண்டும், எதை அடிப்படையாக வைத்து இந்த வழக்கை நாம் முன்னெடுக்கிறோம் என்ற அடிப்படையில் 27 விழுக்காடு என்று ஒரு முடிவுக்கு வந்து இன்றைக்கு இது கிடைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கி இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வழங்கப்படவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு என்பது நீதிபதி சந்திரசூட் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சமூக நீதி மீது அக்கறை கொண்டவனாக, ஒரு சமூக நீதியை தொடர்ந்து கவனித்து வரக்கூடியவராக, நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இது எனக்கு தெரியவில்லை. உயர் சாதியில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு, இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்குத்தான் இது ஒரு பெரும் வெற்றியாக இந்த தீர்ப்பின் மூலம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு இன்றைக்கு வந்ததன் மூலமாக இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது, அதில் ஒரு மகிழ்ச்சி, அதில் ஒரு சந்தோஷம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வழக்கு வந்தபோது கூட மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் ஒரே ஒரு வரியை மட்டும் நான் உங்களுக்கு படிக்கிறேன். இந்த இடஒதுக்கீடு சட்டம், இந்த தீர்ப்பு, இந்த வழக்கு அத்தனையிலும் முதன்மையாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலும் கூட அவர் எந்த அளவிற்கு ஒரு பெருந்தன்மையோடு அவர் சொல்றாரு, இது சந்தேகமே இல்லாமல் சமூக நீதிக்கும் அதற்காக பாடுபட்ட இயக்கங்களுக்கும் கிடைத்த வெற்றி என்று சொல்லுகிறார். இதுல யார் யாரெல்லாம் இதற்கு குரல் கொடுத்தார்கள், யார் யாரெல்லாம் வழக்கை நடத்தினார்கள், அனைவருக்கும் கிடைத்த வெற்றி என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே தெரிவித்தார். ஆனால் உரிமை கொண்டாடி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதில் தவறில்லை, அவர்கள் செய்யட்டும், அது மாற்றுக்கருத்தல்ல. இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, வெறும் 2 பக்கங்கள் கொண்ட ஒரு தீர்ப்பு. 5 உத்தரவுகள் இந்த தீர்ப்பின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவது,
கொண்டுவரப்பட்டு இன்னும் ஒரு வருடங்கள் கூட ஆகவில்லை. உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்திற்கு வந்துவிடுகிறார்கள். ஆனால் 2008 கொண்டுவரப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகும் கூட, 27 விழுக்காடு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகும் கூட, இத்தனை ஆண்டுகள் நடைமுறைப்படுத்தப்படாமல் உயர்கல்வியில் மருத்துவ இடஒதுக்கீட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் பல இடஒதுக்கீடு தொடர்பான வழக்குகள் தொடரப்படுகின்ற பொழுது 69 விழுக்காடு இடஒதுக்கீடாக இருக்கட்டும், பல்வேறு வழக்குகளில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வாட் இஸ் தி லேட்டஸ்ட் குவான்டிஃபியபிள் டேட்டா, வாட் இஸ் தி லேட்டஸ்ட் பேக்வர்ட்னஸ் அமங் தி ஓபிசி, பின்தங்கியவர்களில் பிற்படுத்தப்பட்டவர்களில் பின்தங்கியவர்கள் யார், இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எந்த அடிப்படையில் அந்த எத்தனை சதவீதம் என்பதற்கான புள்ளி விவரம் என்ன. இதுதான் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் எழுப்பக்கூடிய கேள்வி. நம்மிடம் இருக்கக்கூடிய தகவல் 1931, அதற்கு பிறகு மண்டல் கமிஷனுடைய அறிக்கை, காக்கா கலிக்கரனுடைய அறிக்கை, அதற்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் அடிப்படையில் மட்டுமே இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த விவரத்திலும் சரி, முன்னேறிய சமூகங்கள் இந்தியாவில் எத்தனை சதவீதம் என்பதற்கான தரவுகள் என்பது இன்று வரை கிடையாது. முன்னேறிய சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் எத்தனை சதவீதம், அதற்கான தரவு என்பதும் கிடையாது. இந்த தரவுகளை திரட்டுவதற்காக தேசிய அளவில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அது இந்தியா முழுவதும் கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் முன்னேறிய சமூகத்தில் பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் 10 விழுக்காட்டிற்கு மேல் இருக்கிறார்கள் என்பதற்கான தரவு என்பதும் வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் அவர்கள் உறுதி செய்கிறார்கள். என்னன்னு சொன்னா, மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்கிறார்கள். தாக்கல் என்ன, யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம்ட் எ கமிட்டி ஆன் 30 November 2021 டு ரிவ்யூ தி கிரைட்டீரியா ஃபார் ஐடென்டிஃபைங் இடபிள்யூஎஸ். The committee submitted its report on 31 December 2021. Thereafter, the Union Government filed affidavit before this court, accepting the recommendation of the committee, including the recommendation that the existing criteria for identifying EWS for retain for the present admission year 2021-22. இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பின் மூலமாக அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதை பதிவு செய்து தீர்ப்பிலே சொல்கிறார்கள், வி அக்செப்ட் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி பாண்டே கமிட்டி தட் த கிரைட்டீரியா விச் ஹஸ் பீன் ஸ்டிப்புலேட்டட் இன் ஓஎம் 2019 பி யூஸ்டு ஃபார் 21-22 என்று அந்த கமிட்டியினுடைய அந்த பரிந்துரையை உச்சநீதிமன்றம் 10 விழுக்காட்டிற்காக நாங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 27 விழுக்காடும், உயர் சமூகத்தினருக்கு 10 விழுக்காடும் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான உத்தரவை பிறப்பித்து, ஆனால் அதே வேளையில் அந்த உயர் பிரிவினர் இடபிள்யூஎஸ்ற்கான 10% என்று இந்த ஆண்டிற்கு மட்டும்தான் அந்த பரிந்துரை வழங்கப்பட்ட பாண்டே கமிட்டியினுடைய முழு வழக்கையும் விசாரித்து இறுதி தீர்ப்பை நாம் March 2022 இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணைக்கு பட்டியலிட்டு அந்த வழக்கை விசாரித்து அந்த கமிட்டியினுடைய பரிந்துரை சரியா தவறா என்பதை முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வருத்தப்படணும் நம்மெல்லாம். எல்லா உரிமையையும் சட்ட ரீதியாக முத்துக்குமார் கூட சொன்னார், எல்லாமும் நமக்கு கிடைச்சிருச்சு ஆனா கைக்கு வரல என்று சொன்னார். எல்லா உரிமையும் அரசியல் சாசன அடிப்படையிலும் உச்சநீதிமன்ற அடிப்படையிலும் தீர்ப்பின் அடிப்படையிலும் நமக்கு கிடைக்கப்பட்டால் கூட அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு குழுவினுடைய அறிக்கை சரியா தவறா என்பதை இன்னும் இறுதியாக தீர்வு செய்யப்படவில்லை என்றாலும் கூட 10 விழுக்காடு இடஒதுக்கீடை இதர பிற்படுத்த அதாவது உயர் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த தீர்ப்பிலே வந்திருக்கிறது. இதில் என்ன நம் பெருமைப்பட வேண்டியது, இதில் என்ன நம் மகிழ்ச்சி அடைய வேண்டியது, இதற்கு உரிமை கொண்டாட வேண்டிய அளவிற்கு இதில் என்ன விஷயம் இருக்கிறது,
அதெல்லாம் நிறைய சொன்னாங்க. அவர்கள் இந்த வழக்கிலே தன்னை ஈடு ஒரு ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷனரா போட்டுக்கிட்டு வந்தாங்க. இந்த வழக்கு போட்டவர்னு பார்த்தீங்கன்னா நெயில் நானூஸ் அப்படிங்கிறவர் தான், மற்றும் டாக்டர்கள்லாம் சேர்ந்து இந்த வழக்கை போட்டாங்க. அந்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அருமை பெரியவர்களே, இந்த தருணத்தில் நான் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சமூக நீதி போராட்டம் என்பது மிக நீண்ட நெடிய போராட்டம். தந்தை பெரியாரிலிருந்து, ஜோதிராவ் பூலேயிலிருந்து, விபி சிங், மருத்துவரையா மற்றும் எண்ணற்ற தலைவர்கள் இந்த இடஒதுக்கீட்டிற்காக தேசிய அளவிலும் மாநில அளவிலும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். மிக நீண்ட போராட்டம், மாபெரும் தியாகங்களுக்கு பிறகுதான் இடஒதுக்கீடு என்பதும் சமூக நீதி என்பதும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு வழக்கறிஞராக 25 ஆண்டுகாலம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்தவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். இதுவரையில் எந்த தீர்ப்பும் சமூக நீதியை பாதுகாப்பதற்காக, சமூக நீதியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, சமூக நீதியை காப்பாற்ற வேண்டுவதற்காக அரசியல் சாசனத்தினுடைய முகப்பிலே சோசியல் ஜஸ்டிஸை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருந்தாலும் கூட எந்த தீர்ப்பும் இதுவரையில் நாம் எதிர்பார்த்த தீர்ப்புகள் என்பது கிடைக்கப்படவே இல்லை. 50 விழுக்காடு இடஒதுக்கீடு தாண்டக்கூடாது என்ற தீர்ப்பை இன்றைக்கும் நாம் தாங்கிக் கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயத்தையும் எழுப்பக்கூடிய நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொன்னால் மட்டும் அது எங்களுடைய வேலை இல்லை, அதை நீதிமன்றம் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் நான் இந்த நேரத்திலே சொல்கிறேன், நான் இப்படி ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து சமூக நீதியிலே அக்கறை இருக்கக்கூடியவர்கள் அவர்களை அழைத்து இந்த கருத்தரங்கத்தில் பேச வேண்டும் என்று நேற்று நான் பலரிடம் பேசினேன். அருள் அவர்கள், நமது கணேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் நான் பலரிடம் பேசினேன். அதில் ஒரு செய்தி, காங்கிரஸ் இயக்கத்தினுடைய ஒரு தேசிய பிற்படுத்தப்பட்ட சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரிடம் நேற்று நான் பேசினேன். அவர் ஒரு செய்தியை சொன்னார். என்னன்னா, இன்றைக்கு தேசிய அளவில் ஓபிசி இஷ்யூவை பேசுறதுக்கான ஒரு முன்னணியான தலைவர்களே இல்லை என்ற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. முலாயம் சிங் யாதவிலிருந்து, அதுக்கு பிறகு நமது லல்லு பிரசாத் யாதவ், நமது ராம்விலாஸ் பஸ்வான், இப்படி தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை பற்றி பேசக்கூடிய சூழலில் இல்லாத காரணத்தினால் இளம் தலைவர்கள் இந்த பிரச்சனையை கையிலே எடுக்க வேண்டும். நான் சுத்தி சுத்தி பார்க்கிறேன், தேசிய அளவில் ஓபிசி பிரச்சனையை முழுமையாக ஈடுபாட்டோடு, அக்கறையோடு, அந்த உறுதியான புரிதலோடு தேசிய அளவில் இன்றைக்கு எழுப்பக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான் என் கண்ணுக்கு தெரிகிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது, அதை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே அவர் கேட்டுக்கொண்டு, அந்த செய்தியை நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள், நானும் அவரிடம் பேசுகிறேன் என்று என்னிடம் சொன்னார். இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக நாம் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை பட்டியலிட வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீடு தொடர்பாகவும் சமூக நீதி தொடர்பான கருத்துக்களை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய, இதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்கு தயாராகக்கூடிய ஒரு இயக்கமாக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. தேசிய அளவில் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு மருத்துவ உயர்கல்வியில் அந்த இடஒதுக்கீடு வழங்கியவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அந்த இடஒதுக்கீடை அந்த நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமானவர் ஒரு இளம் தலைவர். அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு எல்லோருமே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் விவாதிக்க வேண்டியது, நாம் பேச வேண்டிய விஷயங்கள் என்பது நிறைய இருக்கிறது. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட சில முக்கிய விஷயங்களை உங்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவிக்க வேண்டிய பெரும் பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஓபிசி பிரச்சனைகள் பல இருக்கிறது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் ரிசர்வேஷன், பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டிற்கான அரசியல் திருத்தம் என்பது அரசியல் சாசனத்தில் ஆர்டிகல் 16(4)A அமன் செய்யப்பட்டு திருத்தம் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு, நாகராஜன் வழக்கில் அந்த தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படலாம் என்று சொன்னதற்கு பிறகு இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இன்று வரை பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்பது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது.
இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இதை முதன்மையான பிரச்சனையாக கையில எடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்பதை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும். அரசியல் திருத்தத்தில் ஒரே ஒரு எஸ்சி எஸ்டி என்று சொல்லக்கூடியதற்கு ஓபிசி என்ற ஒரு வார்த்தையை சேர்த்தால் அதை நாம் நடைமுறைப்படுத்த முடியும் என்பது ஒரு முக்கியமானது. அதற்கடுத்தது கிரிமிலேயர். கிரிமிலேயர் என்ற ஒரே காரணத்தின் காரணமாக 27 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இன்று வரை வெறும் 2%, 3% என்ற அளவிற்கு தான் அரசு பணியில் இன்றைக்கு இதரப்படுத்தப்பட்ட ஓபிசியினர் இருக்கிறார்கள். இதற்கு ஒரே காரணம் கிரிமிலேயர் என்பதுதான். தாழ்த்தப்பட்ட பிரிவில் இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயர் என்பது இல்லை. இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு என்று சொன்னாலே தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட பிரிவினர், தாழ்த்தப்பட்ட பிரிவை அல்லாதவர்கள் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர். எனவே இரண்டுமே ஒரே தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். அப்படி இருக்கின்ற பொழுது தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு கிரிமிலேயர் என்பது இல்லாமல் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு மட்டும் கிரிமிலேயர் என்று சொல்லக்கூடியதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதையும் எதிர்த்து நாம் குரல் கொடுத்தாக வேண்டும். அதைவிட மிக முக்கியமானது, இஎஸ்எஸ் மணி கூட சொன்னார், 10.5% விழுக்காடு இடஒதுக்கீடு மற்றும் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதெல்லாம் அவர் சொன்னார். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் முழுமையாக கேட்பதெல்லாம் இந்தியா முழுவதற்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு முறையான இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய. ஆனால் அந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீடை பொறுத்தவரையில் அந்த இருக்கக்கூடிய சமூகங்களினுடைய சமூக அடிப்படையில் தான் அந்த இடஒதுக்கீடு என்பது ஒரு இடைக்காலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் பிறகு மாற்றங்களுக்கு உட்பட்டு அதை செய்ய வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கருத்து. அந்த அடிப்படையில் தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற ஒரு மாபெரும் தேசிய அளவிலான இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டிய மிக முக்கியமான இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மிக மிக அவசியமானது இன்றைக்கு. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் சிந்திக்க கூட நேரமில்லாத நிலையில் இன்றைக்கு திராவிட கட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் உருவாக்கிய திராவிட கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, அரசியல் கட்சிகள், அது அவரவருடைய கட்சிகள். ஆனால் திராவிட கழகம் என்பது நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்த தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கிய இயக்கம். ஆனால் அந்த திராவிட கழகம் தன்னுடைய சமூக நீதிக்கான கடமையை செய்ய தவறிவிட்டது. தங்களுடைய கடமையை செய்ய தவறி அரசியல் காரணங்களுக்காகவும் பல்வேறு காரணங்களுக்காகவும் இன்றைக்கு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா வீரமணி அவர்கள் சமூக நீதியினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்க வேண்டிய அவர் இன்றைக்கு வாய்மூடி மௌனியாக இருந்து கொண்டிருக்கிறார். மிகவும் வேதனையாக இருக்கிறது. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு இடஒதுக்கீடு வந்ததற்கும் அவர் எந்த செய்தியும் சொல்லவில்லை. தீர்ப்பு வழங்கப்பட்டது குறித்தும் அவருடைய எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் வருத்தப்பட வேண்டியது, கவலைப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால், 10.5 விழுக்காடில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான தரவுகள் இல்லை என்பதை அந்த தீர்ப்பு இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. இந்த ஒரு தீர்ப்பு போறோம், 69 விழுக்காட்டை முழுமையாக தமிழ்நாட்டில் இருந்து அகற்றுவதற்கு. அந்த அடித்தளத்தை அந்த வழக்கை நடத்த விஜயன் அந்த வழக்கிலே அவர் தீர்ப்பாக பெற்றிருக்கிறார். இதை கண்டிப்பதற்கு, இதை சுட்டிக்காட்டுவதற்கு, இதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு ஐயா வீரமணி அவர்கள் ஏன் தயங்கினார், ஏன் தவறினார்? யாருடைய கட்டுப்பாட்டில் இன்றைக்கு பெரியார் திராவிட அந்த கழகம் என்பது இன்றைக்கு இருக்கிறது? பெரியார் திடல், நாம் எல்லாம் சென்று வாசித்தவர்கள், திடலை நேசித்தவர்கள். ஆனால் இன்றைக்கு பெரியார் திடல் என்பது சமூக நீதியை காப்பாற்றக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, ஓபிசி தொடர்பான பிரச்சனைகள் பட்டியலிட்டே கொண்டு போக முடியும். அதுல ஒரு முக்கியமானது பாத்தீங்கன்னா ரீஜனல் லெவல், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ரீஜனல் லெவல்ல ஒரு குரூப் டிசி நியமனங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கை. அது வந்து பாத்தீங்கன்னா 2005 July 5 ஒரு ஆபீஸ் மெமரண்டம் மத்திய அரசு அனுப்பியிருக்கிறது. அந்த ஆபீஸ் மெமரண்டம் என்ன சொல்றதுன்னா, ரிசர்வேஷன் ஃபார் அதர் பேக்வர்ட் கிளாசஸ் இன் சச் கேசஸ் வாஸ் ஃபிக்ஸ்டு இன் 1993,
keeping in view of the operation of that population in the respective state union territory, subject to ceiling of 27%, while also ensuring the total reservation for SCST OBC did not exceed the limit of 50%. அப்படின்னு ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணி அந்த சர்க்குலர்ல சொல்றாங்க, குரூப் சிடி இப்போ எம்எஃப்எல்லாம் சொல்ற பாருங்க, எம்எஃப்எல் மத்திய அரசனுடைய நிறுவனங்கள், பிஹெச்எல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் அந்தந்த மாநில அளவிலான இடஒதுக்கீடை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்றாங்க. அதை ஃபில்லப் பண்றதுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப வருத்தமானது. அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ரீஜனல் லிஸ்ட்ல நீங்க இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அதுல ரொம்ப குறிப்பா ஒரு சத்தீஸ்கர் மாநிலத்தில் என்ன ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, எஸ்சிக்கு 12%, எஸ்டிக்கு 32%, ஓபிசிக்கு 6%. அதற்கு அடுத்தபடியா கோவாவில் எஸ்சிக்கு 2%, எஸ்டி அங்கே சுத்தமாக இல்லை, ஓபிசிக்கு 18%. அதற்கடுத்து மத்திய பிரதேஷ் ரொம்ப முக்கியமான மாநிலம், 15% எஸ்சிக்கும் 20% எஸ்டிக்கும் வெறும் 15% ஓபிசிக்கும் அப்படின்னு இதில் வந்து அவங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும் குரூப் சி அண்ட் டிலன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அதிகமான பணி நியமனங்கள் செய்யப்படுகிறது குரூப் சி டி தான். ஒரிசாவில் எடுத்துங்க, 16% எஸ்சி, 22% எஸ்டிக்கு, 12% மட்டும்தான் ஓபிசிக்கு என்று போட்டிருக்காங்க. இதில் ரெண்டு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று, 27 விழுக்காடு என்பது தேசிய அளவில் சொல்லப்பட்டிருக்கு, ரீஜனல் லெவல் ரிசர்வேஷன் என்பதை இன்னைக்கு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்பொழுது 27 விழுக்காடு அனைத்து மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவங்க சொல்லணும். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட பிரிவினர்கள் எஸ்டினர் 34%, 26% அவங்க இருக்கிறதுக்கு காரணத்தினால, 50 விழுக்காடு தாண்டக்கூடாது என்ற சீலிங்கின் காரணமா 27 விழுக்காடை நாம் பெற்றிருந்தாலும் கூட 12%, 13% என்ற நிலையில நான் இருந்துட்டு, இது மாற்றப்பட வேண்டுமா இல்லையா? இதற்கான ஒரு இயக்கத்தை, இதை மாற்ற வேண்டும் என்பதற்கான முன்னெடுப்பை நாம் செய்தாக வேண்டும். அதே போன்று இப்ப ஐயா சொன்னார், 0% ரிசர்வேஷனு, ஓபிசியை ஃபில்லப் பண்றதே கிடையாது, 28 பேர் செலக்ட் பண்றாங்க, அதுல 26 பேர் மெரிட்ல வர்ற இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவை சார்ந்தவர் ஓபிசியா ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து பண்றாங்க. இதை தடுத்து நிறுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோஸ்டருக்கான ரிஜிஸ்டர் ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்தது ரெக்ரூட்மெண்ட் ரிஜிஸ்டர், ஒவ்வொரு துறை வாரியா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியா, ஒவ்வொரு பணி வாரியா, இந்த ரோஸ்டரும் அந்த ரெக்ரூட்மெண்ட் ரிஜிஸ்டரும் மத்திய அரசால் இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. இன்னைக்கு ஓபிசி இடஒதுக்கீடு சமூக நீதி தொடர்பாக பேசுறோம், இதை நீங்க முழுமையா நீங்க பாத்தீங்கன்னா, இடஒதுக்கீடு தொடர்பாக பேசக்கூடியவர்கள் யாரும் ஒரு சராசரி மனிதனாகவே இருக்க முடியாது, ஒரு தீவிரவாதி மாதிரி தான் நம்மளாம் மாறி ஆகணும். ஏன்னா உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க வீட்டு அறையில, படுக்கை அறையில, உங்க பீரோவில் இருக்கக்கூடிய பணத்தை, பொருளை கொள்ளையடிச்சிட்டு போற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டாமா? இதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையெல்லாம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டாமா? என்னைக்கு எழுப்பினார்கள்? இது நிச்சயமாக இந்த ரோஸ்டரும் ரெக்ரூட்மெண்ட் ரிஜிஸ்டரும் முறைப்படி ஒவ்வொரு துறை வாரியாக, ஒவ்வொரு பதவி வாரியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அதை கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் முன்னெடுக்கணும். அதுக்கு அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் ஃபார் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இருக்கக்கூடிய டிஓபிடிங்கிறது ஒரு அரசு சம்பந்தமானது, ஆனால் பொதுத்துறை நிறுவனங்களுக்காக ஒரு இயக்குனர், எப்படிலாம் ரிசர்வேஷன் நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார். ஆனால் இதை நடைமுறைப்படுத்தப்படுவதை அவர்கள் கண்காணிக்கிறார்களா, முறையாக பராமரிக்கிறார்களா, முறையாக பார்க்கிறார்களா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இதை யார் கேள்வி கேட்பது? இது இன்னொன்று முக்கியமானது, நான் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லி ஆக வேண்டும். இந்த அப்ரண்டிஷிப்பில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. கூட நான் வந்து எனக்கு ஒரு தரவு, நண்பர் முத்துக்குமார் தான் எனக்கு அந்த
தகவலை கொடுத்தார். அதுல 2012-13 அப்ரண்டிஷிப் நியமனம் செய்ய ஓபிசி நியமனம் செய்யப்படாமல் 262,396 இடங்கள் ஓபிசியிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய கொடுமை இது! இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? எவ்வளவு காலங்கள் இதை நாம் பார்த்து கொண்டிருப்பது! இதை கண்காணிப்பதற்கான குழு என்பது இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு தனியார் துறையில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் கோரிக்கை எழுந்து கொண்டே இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன? நாடாளுமன்றத்திற்கு சென்றதிலிருந்து இன்று வரை அந்த இயக்கங்களுடைய செயல்பாடு என்ன? இதற்காக எடுத்த முன்னெடுப்புகள் என்ன? இதையெல்லாம் நாம் விவாதிக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் அரசியலை எல்லாம் கடந்து எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய இடத்திலே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ரிசர்வேஷனை வயலேட் பண்றாங்கன்னு சொன்னா அவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நாம் கொண்டு வர வேண்டும். எந்த அதிகாரி வேண்டுமென்றே திட்டமிட்டு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு ஒரு இது வந்து ஒன்று உருவாகும். இன்னொரு மிக முக்கியமானது எஸ்சிஎஸ்டி கமிஷன். எஸ்சிஎஸ்டி கமிஷன் என்ன பண்றாங்கன்னா எஸ்சிஎஸ்டியில என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் உடனடியாக அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனு கொடுக்கறது, புகார் எழுதுவது, கேள்வி கேட்பது என்றால் அவர்கள் உடனே பயந்துடுறாங்க. ஆனால் இதர பிற்படுத்தப்பட்ட ஆணையம் தேசிய அளவில் இருக்குது. தேசிய அளவில் ஆணையம் அதற்கு அரசியல் சாசன அங்கீகாரம் என்பது இப்பொழுதுதான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எஸ்சிஎஸ்டி கமிஷனுக்கு ஸ்டேட் லெவல் ஆபீஸ் என்பது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தேசிய இதர பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு மாநில அளவிலான அலுவலகம் என்பது கொண்டு வரப்படவே இல்லை. அது உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஸ்டேட் வைடு எஸ்சிஎஸ்டி கமிஷன் போன்று இங்கு ஒரு ரீஜனல் ஆபீஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்காக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதை நம்ம கொண்டு வரணும். அது மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நான் கிரிமிலேயர் பல பதவிகள் பல இடங்கள் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு கிடைக்காமல் இருப்பதற்கான ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கிரிமிலேயர் உங்களுக்கு கிடையாது. கிரிமிலேயரா இல்லாதவன் அந்த இடத்திற்கு செல்வதில்லை. இதனால் பெரும் இடங்கள் காலியா இருக்கு. ஆனால் நீங்க வந்து இந்திரா சகானி வழக்கிலே ஒரு தீர்ப்பிலே ஒரு சுற்றறிக்கை மத்திய அரசனுடைய சுற்றறிக்கை என்னன்னா 25/9/1991 மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட ஒரு சுற்றறிக்கை. அந்த சுற்றறிக்கைய இந்திரா சகானி தீர்ப்பில் அந்த சுற்றறிக்கை சரி அது செல்லும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 123-124 பாராவில் அதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதுல என்ன அவங்க சொல்றாங்கன்னா 27 விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு ஒதுக்கிறாங்க வேலைவாய்ப்பிலோ கல்வியிலோ. ஆனால் 27% அளவிற்கு கிரிமிலேயர் அல்லாதவர்களை அதில் முழுமையாக நிரப்பவில்லை என்று சொன்னால் அதற்கு அடுத்த நிலையில் கிரிமிலேயராய் இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினரை அதை நிரப்ப வேண்டும் என்று தீர்ப்பு. இன்னைக்கு பாருங்க, இன்கேஸ் சஃபிஷியன் நம்பர் ஆஃப் சச் கேண்டிடேட் ஆர் நாட் அவைலபிள் அன்பில்டு வேகன்சிஸ் ஷல் பி ஃபில்டு பை தி அதர் எஸ்இபிசி கேண்டிடேட்ஸ். இன்னைக்கு இது நடைமுறைப்படுத்தப்படுதா? இல்லை. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமானது. இப்ப எந்த பிரச்சனையும் இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல எடுத்துட்டீங்கன்னா சர்வீஸ் சம்பந்தமான எந்த வழக்கும் பொதுநல வழக்காக தாக்கல் செய்ய முடியாது. ஒன்லி பாதிக்கப்பட்டவர்கள் தான் போட முடியும்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லக்கூடியதை கைகட்டி அதை நம்மை அங்கு செல்ல விடாமல் செய்யக்கூடிய அளவிற்கு ஆர்டிகிள் 226 ஆர்டிகிள் 32 நாம் பொதுநல வழக்கை போன்று இடஒதுக்கீடு வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பதை நாம் மீண்டும் பெற்றாக வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அடிப்படையில தான் நான் உங்கள்கிட்ட இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் ஏராளமான பிரச்சனைகள் நம் கண் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. துறை சார்ந்தவர்கள் ஓபிசி பிரிவை சார்ந்தவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற கனவில் இருக்கக்கூடிய ஏராளமான இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவை சார்ந்தவர்கள் பல்வேறு கனவுகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வியில் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை,
வேலை வாய்ப்பில் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படவில்லை, 50 விழுக்காடு என்ற அந்த சீலிங் என்பது தகர்த்தெறியப்பட வேண்டும். இதையெல்லாம் சிந்திக்க வேண்டிய இடத்தில், செயல்படுத்த வேண்டிய இடத்தில், நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் சமூக நீதியில் அக்கறை கொண்ட நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு அதற்கு முனைப்போடு இருக்க வேண்டும். இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நேரமில்லை நான் இதற்கு மேல் இந்த செய்திகளை உங்களிடம் சொல்வதற்கு. அருள் அவர்கள் என்னிடம் சொன்னார், நாம் முதற்கட்டமாக இந்த நிகழ்ச்சியை, இந்த வழக்கில் இருந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பேசுவோம், பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவை சார்ந்த அமைப்புகளையும் அரசியல் இயக்கங்களையும் சமூக நீதி இயக்கங்களையும் அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் கடந்து அனைவரையும் அழைத்து ஓபிசிக்கான முக்கியமான பிரச்சனைகள் என்ன என்பதை பட்டியலிட்டு அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது, எத்தகைய இயக்கங்களை நடத்துவது, அதை எப்படி முன்னெடுப்பது என்பது குறித்து ஒரு ஆலோசனையை நாம் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது குறித்து நமது இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் நாம் கலந்து பேசி அவரையும் அந்த நிகழ்ச்சியில் அழைத்து அவரை போன்று சமூக நீதிக்காக போராடக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும், நான் வீரமணி ஐயாவை கூட எல்லாம் கூப்பிடலான்னு தான் சொல்றேன், அவர் ஒரு சக்தி, அவர் ஒரு இயக்கம், அவர் ஒரு அமைப்பினுடைய தலைவர், அவர் மீது பல விமர்சனங்கள் எனக்கு இருக்கிறது, அவர் செய்ய தவறியதை நான் சுட்டி காட்டுகிறேன், ஆனால் சமூக நீதி என்று சொன்னால் எல்லோரையும் இணைத்து நாம் அடுத்து இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினுடைய உரிமைகளை முழுமையாக வென்றெடுப்பதற்கு நாம் முனைப்போடு தயாராக வேண்டும், அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வருத்தமானது, டிஎஸ்எஸ் மணி சொன்னாரு என்னன்னா, புரிதல் என்பதே நமக்கு என்பது இல்லை, இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான பிரச்சனைகள் என்பதும் நமக்கான உரிமை என்ன என்பதும் நமக்கு என்ன கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்த விழிப்புணர்வு இருந்தால் நிச்சயமாக 1987 மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்திய மிகப்பெரிய ஒரு போராட்டம் அந்த எம்பிசி என்ற பிரிவினர் உருவாவதற்கு காரணமாக இருந்ததே, அதே போன்று தேசிய அளவில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான மாபெரும் இயக்கம் என்பது இந்த மண்ணிலே நிச்சயமாக வர வேண்டும், வரும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பில் நாம் இருக்கிறோம். அந்த விலையில் இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பாட்டாளி சமூக ஊடக பேரவைக்கும், வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவைக்கும், எனக்கு பின்னால் இங்கே நல்ல கருத்துக்களை வழங்க இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமூக ஊடக பேரவையுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கிய கார்வேந்தன், அண்ணன் டிஎஸ்எஸ் மணி, முத்துக்குமார் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்து, இந்த தொடர் இயக்கம், தொடர் பிரச்சனை, இதை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும், இந்த பிரச்சனைகளை நாம் பட்டியலிட்டு அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான இயக்க பணியாக இதை நாம் மேற்கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டு, ஒரு முக்கியமான பிரச்சனை தொடர்பாக பொங்கல் பண்டிகை என்றாலும் கூட இதனுடைய அவசியத்தையும் தேவையையும் உணர்ந்து இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.